அண்ணே, பெரிய ஜாக்கிரதை, சீ துணியடா. என்னடா எனக்கு என்னவோ தெரியலண்ணே, வர வர. இப்ப சொல்லு, ஞாபக சக்தி கம்மியா இருக்கண்ணே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவே ஆள போற, அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி சமைச்சு பார்க்கியா? அம்மாவா சார், சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய், உள்ள போ. இங்க எல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். ஏ தென்ன, அந்த கருங்குடக்கு ரத்த தேடு. எதுக்கு? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்ன எடுறாத, வாங்கிடுறடா. விஷமா என்ன, இதுக்குதான் பாட்டில் பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன, அவரை மடியில வச்சுக்க, வாயத்துறடா, கடிச்சுக்க. அமுதானா, அஞ்சு குரங்கு ரத்தத்தை உனக்கே கொடுத்தாச்சு, பரவாயில்ல, அதையும் கொடுங்க. முக்கியமா விசுரா. என்ன சின்ன பண்ண, நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எருமை மாட்டுல வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு, ஏதோ சொத்து பத்திரம் சும்மா விடுறேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, வல்லார லேகியம் தர நீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு இல்லாத லேகியமா, வாங்கிட்டு போங்க. சேர்த்து கோலம் போட்டு காட்டுறாக்கா, எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. வைத்தியோட குழந்தையோட பார்த்து நடந்துக்க, மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துற போறான். அது போகட்டும், என்ன டிக்கெட்டு அங்க போய் நீ மண்ணாயிரா. என்ன, யாரையுமே காணா, விளம்பரத்துக்கு நேரமாச்சு. செந்தில், சீக்கிரம் வாங்க விளம்பரத்துக்கு போனா. அட, சீக்கிரம் வாங்கண்ணே, இவ்வளவு அன்பா கூப்பிட்டு வரலையே, அவர் மாதிரி கூப்பிட வேண்டியதான். ஏய் அறிவு கட்டவனே, உறக்கத்தலையா, பரங்கி தலையா, சீக்கிரம் வந்து விளம்பரத்துக்கு போறா. என்ன அடிச்சு விட்டீங்க? பின்ன என்ன, உனக்கு கொஞ்சம் வாங்களா? ஆசையா அன்பா தம்பி முதலே கூப்பிடுச்சல, அப்ப நீ போயிருக்கலாம்ல. கட்டி தலையா, சொறி பிடிச்ச சேரக்கிழங்கு தலையா, வேடிக்கா மாட்டியா, இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சாதான் நீ போவியா? அதுக்காக இப்படி எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது, இப்படி தான் எட்டி ஒதுக்கிறது. குடிப்பா, இது சொல்லி வைப்பா, குடிப்பா. உன சரி, சீக்கிரம் ஏறா, ஏறா, ஏறி உட்காரா. ஆ, போங்கண்ணா. பின்னாடியே இவ்வளவு அழகா கலை, யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க, நீ யாருமா? வலோ மன மாமா காரு, அத்தா காரு, வாலியன் கார் ஆறு, நேனே வச்சானு. நானு நெல்லூர் எல்லம்மா. எல்லம்மா, உன் பேர் நல்லாவே இருக்குமா. யாவட்டே, வீரு நீ தேட்டர் ஓனர் காரா? ஏறக்குறைய அப்படித்தான், நான் யாத்தி வெளிய சொல்லிக்கிறது இல்ல. அழகா யோர்மா, நீ சின்ன பொண்ணு, புதுசா வேலைக்கு வந்திருக்க, என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க, அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன்னு.
நான் தேஞ்ச கார்பனா? ஏமிட்டி அது? நான் கர்த்தங்காலே லேது. கார்பனலாமா கரண்டே உண்டாயது. இப்ப, இதை பத்தியா, இதே ரெண்டு கம்பி, இதே ரெண்டு கார்பன். இது அப்படி 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 டச்சாயி படம் வலிக்கிறது. இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கைய. இப்ப நான் உன தொடுவேன். எப்படி இருக்கு பாரு. இப்படித்தான் நீ என்ன தொடு. அப்படித்தான் கார்பனும் கார்பனும் சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். அதே தொழில் செஞ்சிட்டு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு எச்சு துப்புனிய. அதை மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்போ சிகப்பா வரணும்னு பாப்போம். ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு நீ இரண்டு. அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே பவுடர் எந்த கையால போடணும்னு கேட்டுச்சு. அதுதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டு இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது? நான் தேஞ்ச கார்பனா? நானு சும்மா. இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க. அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க, ஆனா உன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க? எனக்கு தராதரம் தெரியாதே. அதான் உன் தராதரம் தெரியுது. கூட தூக்குறதுல இருந்து ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். ஓ டேய், இங்க வா. என்னண்ணே என்ன அடிச்சு பிடிங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ பாரதேஷ் நாய். டேய் தம்பி என்ன யோசனை பண்ணது? தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்? நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி அண்ணா. யார் அண்ணன்னு சொன்ன? உங்களை தான். உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பி கூப்பிட்டுருக்கேன். உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன்? போடா பரண்ட தலையா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? போடா தேங்காய் மட்ட தலையா. போடா தம்பி, நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா, நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா. இதுக்கு பேர் தான்ப்பா லவ். இல்லன்னு அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையோ. எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவான்? பொண்ணுனா அப்படி இப்படிமா தான் இருப்பான். நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும். இந்த பாரு, நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு முறை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு. கொடுத்துட்டா ஓ மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா. பிரியம் இல்லன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குனே காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிய பூ கிள்ளிய படம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கைய பிடிச்சிருக்க சொல்லுங்க. ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். படான்னு அரைஞ்சாங்க வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போட அந்த பக்கம் பாத்தியா ஐடியாவே. பச்சை கலர்ல ட்ரௌசர் போட்டு கொச்சி அவர் ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. பார், ஓ ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிழைச்சி போறோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்ச். இந்த பத்து பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. ஹலோ அஜிஹியா, குட் மார்னிங். ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்பீக்கிங். ஓ குட் மார்னிங் மிஸ்டர் திருவாசகம். உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டில் நடக்கிற அநீதி எல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது எங்க ஃபேமிலி பிளட் சார். குட். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஜெயில இருந்து விஜயங்க ஒரு கொலகாரன் தப்பி ஓடிட்டான். நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சார் இதே வேலையா போச்சு? அவ்வளவு பெரிய செவரு, இரும்பு கம்பிகள், பூட்டுகள், வாடன்கள், இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார், அவனை தப்பிக்க வைக்கிறது. என்ன பண்றது? சில சமயங்களில் இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது. சில சமயம் இல்ல, பல தடவை இதுதான் நடக்குது. புடிச்சு ஐவிட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கறது. நாட்டுலதான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு. ஒருத்தனை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது, ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல. சரி சார், நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜய பிடிக்க நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். துப்பு துளக்குறதுல அவன் கில்லாடி, பிரெயின் சம்பந்தப்பட்டவன், மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா தடியா இருப்பான். கருப்பா தடியா? நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான். இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஒரு எரும கண்ணுக்குட்டி பன்னி சைஸ்ல இருப்பான். சரி வர சொல்லுங்க. பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கிறத பாப்போம். குட் மார்னிங் சார்.
இல்ல உங்க ஐஜி உன்ன பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு. கரெக்டா இருக்கிறப்பா என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படி எல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடைக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா? ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரன ஓட ஓட வரட்டினாரு. எங்க தாத்தா உங்க பாட்டிய ஓட ஓட சார். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? I am detective. சார் ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா பெரிய தாத்தா நடுத்தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் கொள்ளு தாத்தா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ள இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க, அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி உளுந்து பருப்பு இதுகெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. நீ என்ன பண்ற? இங்கிருந்து போற, எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன். அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்ற. என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி உன்ன பிரெயின் சொல்லிருக்காரு. நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே ஓகே சார். மணிகர் என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு, ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க? என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு, உங்க ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. ஏ தென்ன, அந்த கபால பயங்கர லேகத்துல ஒரு உருண்டை இவரு குடி, அத நாக்கிறப்படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில குத்து? முட்டையும் பாலையும் உடச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா அஜிரியா, உனக்கு என்ன காலில் அரிக்குதுங்க. 4 ஆளை வச்சு சுரிஞ்சுக்கிட்டே இரு. போயா உனக்கு என்ன உட்கார்ந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுக்கிட்டே இரு. போயா உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாத்த கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாத வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா லம்பு லம்பா அள்ளணும்டா. முத வலை உங்களுக்கு தான். என்ன மாவாசா? யார் கஞ்சி கொண்டு வர? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டு கொடுக்க போறேன்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பசிக்கிற கூத்த. ஐயோ எங்க அக்கா செட்டோ இவ்வளவு பிரியமா கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்ந்தளவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளான்ல கூட்டி போறோம் இல்ல? ஆமா. அந்த ஏரோப்ளான் மேல போது பாரு. பாரு அத போகுது. எங்கயா? தானா? நல்லா போகுது. தானையா? அது பாரு பாரு மேல போகுது. மேல போகுது. எங்கயா? தானா? அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போதே. எங்கயா? கடப்பாவி கஞ்சலா நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா? நீ கல்யாணத்துக்கு நடே இவ்ளோ திருட்டுத்தனம் பண்ற. அப்ப கேட்ட குடுக்கணும்ல? குடுக்கறேன். குடு குடு. இந்த கல்ல கொடுக்கணும் ஒண்ணு. வாய திறக்காத, 1 ரூபா என்ன அலைய வைக்காத, தெரியாதரமா கருங்குரங்க ரத்தத்தை கொடுத்துட மாத்து மருந்து கொடுத்து உன்ன மனசு நாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க வரியா? வா. சரி நாள் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார். எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில வர. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே? நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியுதுல அவர் எழுத்து கேட்கணும். ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, நீ அறிவு அறிவு, நம்ம ஹெட்மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க.
அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல, நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்ல சார். அங்க உட்காந்தா? இது சௌரியமா இருக்குதுப்பா, மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குது, உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப படல கலவைங்க சார். இந்த காலை மேல வச்சிருந்தா வச்சிருங்களா? பை பை. இமே வண்டி நவர மாட்டேங்குது சைக்கிள் உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்ப வண்டியா? ஏப்பா செய்யற? ஏன் செய்யற? நல்லா வர போல ஏண்டா செய்யற? ஏன் செய்யற? அறிவு இல்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டுற இல்ல, சொல்றத கவனமா கேள்றா. இது இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கற. அடுத்தது நடக்கண்டா நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் துணிச்சலை. இங்க பொறுக்க 2 கோடி. எஸ் பாஸ். அனுப்பிச்சல்லியா? அனுப்பிச்சாச்சு பாஸ். அதோட பிரான்சுக்கு 4 கோடியும் இத்தாலிக்கு 10 கோடி அனுப்பணும். அனுப்பிச்சதா சொன்னியே? இனிமே தான் அனுப்பணும். தாய்லாந்துக்கு 20 கோடி அனுப்பணும். எத்தியோப்பியாவுக்கு 40 கோடி அனுப்பணும் பாஸ். விசைக்கு வந்திருக்குல்ல? எஸ் இமிடியா அனுப்பணும். பாவீங்களா, கோடி கோடியா கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? என்ன மேன்? ஒரு பெரிய கேஸ் சார். வெளிநாட்டுக்கு கோடி கோடியா கடத்துறாங்க சார். எல்லா இந்த பிரவுன் சுகர் பசங்க போதை பொருளை கொடுத்து நாட்டிய வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. கமான் பரமே. இங்கயா மேம்? கோடி. இங்கதான் கோடி கோடியா பிசினஸ் ஆ? எஸ் சார். பிரவுன் சுகர், கோல்டு, கரன்சி. ஓபன் தி டோர். யோ, ஒழுங்கா கதவை திறங்க, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவாரு. கதவ என்ன சார்? எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? வீடிங்க. வீடியா? ஃபேக்டரியில இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு எத்தனை கோடி, மலேசியாவுக்கு எத்தனை கோடி? அப்ப கோடி கோடின்னு பேசிட்டு வீடிய கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம் சார். நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. அது சார் மேட்டர் வந்து என்னன்னா சார், நீங்க பேசாதீங்க பிளீஸ். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நான் 1 வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாத்தா வரணும். கமான் ஃபாலோ. ஒரு நல்ல கேஸா பிடிச்சு பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே. கைய விட்டு கழுத்த விட்டு அண்ணன் காலு. அது அப்புறம் விட்டாதா ஐயா, மேல இருந்து கீழே வரணும், அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ உயிர் போகுதே. ஐயோ கிட்டையாமக்கி ஆகி போச்சா? சீக்கிரம் அட்டப்பகல்ல கை கால் விட்டுறதா? ஐயோ உடனே அவரை கூட்டி வந்து நம்ம நல்ல பேர் எடுக்கிறோம் சார். சார் ஒரு லம்பான கேஸ் சார். ஷட் அப் மேன், இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காத. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு கால வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயையோ அம்மான் சத்த வேற சார். கைய வெட்டு கால வெட்டு மர்டர். எஸ் சார். கம் ஆன் ஃபாலோ மீ. இங்க தான் சார். கம் ஆன் ஃபாலோ. இங்க யாரு மேன் கைய வெட்டு கால வெட்டுன்னு சொன்னது? நான் தாங்க. ஏன் மேன் சொன்ன?
அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அதை கேட்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்டு. அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காருங்க, தீராத வயிற்று வலி கேசுங்க. ஐயோ வயிற்று வலிக்குதே அம்மா. ஐயோ வயிற்று வலி, வயிற்று வலி. அவனை புரியல. ஐயோ என்னது? டெய்லர் சார். கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர் எனக்கு தெரியாதா சார்? துணின்னு சொல்ல சார். கையை விட்டு காலை விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க, திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற. இங்க பார், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150 தலைக்கு. 150 பார், இந்த தலைக்கு ஒரு 50. இது எல்லாம் நீ தாங்கி வேடா. சரி சார், விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கு. என்ன லம்பா கிடைக்கும்? அடியா? இல்ல சார், இதை விட பெரிய கேசா பிடித்தார. பெரிய கேசா? அந்த கத்திரி கொஞ்சம். ஐயோ ஐயோ, அவங்க புரியல. பொட்டு வட்டி என்ன அந்த பல் பொடி எடு. இது பல் பொடி, மாசம் ஒரு தரம் விளக்கு. 1 ரூபாய் கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து அணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு, இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல் வேறு 1-2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திர 1.75 படி, இந்த மூணையும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்ற. சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. இவங்க 2 ரூபாய் வாங்கி. அடுத்து வைத்தியரையா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட் இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களே. காந்தி பிஸ்கி இல்லீங்க. பொம்பளை கம்பள வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிர் கிராணி 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா, இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லீங்க. உடம்புல 4 எலும்புதான் இருக்குது. பாத்து போ, நாய் கண்டா விடாது. போறியா? போய் நாளைக்கு வாங்கயா. தொண்டையெல்லாம் வலிக்குது. தேன்மொழி தேவை, குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான்? குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்திருக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது, 1 பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறாங்க. சீக்கிரம் வந்துரு, மச்சல அரைக்கணும். ஐயோ ஐயோ, இந்த பாரியா, மச்சல பட்டு பட்டு அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்கா. இதுல என் தங்கச்சி எழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிள்ள பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ள எங்க இருக்கான்? நாலா பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுக்கே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா. நீ என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்று புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் அவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணும்?